வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதிமூன்று தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை பக்கம் 732 முதல் 739 வரை பிள்ளையை நடத்துவதில் யோசனை கூறும் திறமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆரோக்கியமும் வியாதியும் மகிழ்ச்சியும் வேதனையும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் சரியாக செய்தலும் தவறாக செய்வதும் என்பவைகளை பற்றிய மனுஷரின் விருப்பத்தின் முக்கியத்துவத்தை வெகு சிலரே உணர்கின்றனர். உண்மையிலேயே வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் வார்த்தையிலும் சிந்தனையிலும் மனுஷரின் சித்தத்தை குறித்து வெகு சிலரே உணர்கின்றனர். குழந்தையின் மனம் வாழ்க்கையின் காரியங்களை பார்க்க தொடங்கும் போதும் அதன் குணத்திற்கான அஸ்திபாரங்கள் போடப்படும் போதும் கருத்துகளும் யோசனைகளும் பிள்ளையின் மனதில் விசேஷமாக மிகவும் எளிதில் பதிவாகிறது. யோசனைகளும் மனதில் பதிவாகின்றவைகளும் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் என்ற மத குழுவினரால் தந்திரமாக அபியாசப்படுத்தப்படும் ஞான திருஷ்டி ஹிப்னாடிசம் வசப்படுத்துதல் ஆகியவைகளோடு சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் நாம் வலியுறுத்துவதாவது எல்லாம் உண்மையுள்ள உதவியாக இருக்கக்கூடிய பிள்ளையின் விருப்பத்திற்கு பலம் கொடுக்கிற திவ்ய வார்த்தையோடு இசைந்திருக்கின்ற யோசனைகளைத்தான். அதற்கு மேலாக ஒன்றையும் வலியுறுத்தவில்லை. வேதாகமம் ஆலோசனைகளால் நிறைந்துள்ளது. அது கூறுகிறபடி சுயநலமுள்ள பாவமுள்ள எண்ணங்களும் செயல்களும் திவ்ய சலுகைகளை கொள் நமக்கு அனுகூலமற்ற நிலையை கொண்டு வருகிறது. ஆனால் அன்பான சிந்தனைகள் வார்த்தைகள் செயல்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் தற்போதும் வருங்காலத்திலும் ஆசீர்வாதமான கனிகளை தருகிறது. அப்போஸ்தலர் மனப்பூர்வமாக செய்கின்ற பாவத்தின் விளைவு இரண்டாம் மரணம் என்று சுட்டிக்காட்டிவிட்டு யோசனையாக பின்வருமாறு கூறுவது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை கவனியுங்கள். நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இல்லாமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 10:39 வசனம். ஆனால் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் கூறும் யோசனைகள் எதிர்மாறானதாகவும் பொய்யானதாகவும் இருக்கின்றன. அதாவது பாவம் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, ஆனபடியினால் மீட்பு இல்லை, ரட்சகர் இல்லை, இலைப்பாறுதல் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்படியான பொய்யான யோசனைகளுக்கும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய தூதர்களும் கூறுகின்ற யோசனைகளுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதாவது அவருக்கு மனப்பூர்வமாக கீழ்படுகிறவர்களுக்கு முழுமையான மீட்புக்கு தேவனுடைய அன்பும் இரக்கம் நிறைந்த வழியும் உண்டு என்பது சத்தியத்தின் யோசனையாகும். தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதாயிருக்கிற உண்மையான யோசனையை அபியாசப்படுத்துதல் என்கிற பிரமாணம் ஒரு பெற்றோரின் வெற்றியின் ரகசியமாய் இருக்கிறது. தண்டனை மற்றும் சீர்திருத்த ஸ்தாபனங்களின் முதலாளிகள் நிர்வாகிகள் மேற்பார்வையாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கீழாக இருப்பவர்களிடமும் தங்களுடைய சொந்த மனங்களுக்கும் இந்த உண்மையான மதிப்பிற்குரிய நேர்மையான யோசனை என்கிற ஒழுக்க விதிகளை பயன் அளிக்கும்படி அபியாசப்படுத்தலாம். உண்மையிலேயே வாழ்க்கையின் வெற்றி பெற்ற அநேகர் தங்களை அறியாமலே இதை அபியாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனதிற்கான யோசனைகளை தவிர நம்பிக்கையான போற்றக்கூடிய முன்னேறுவதற்கான ஆர்வம் எது? சில பெற்றோர்கள் தங்களை அறியாமலேயே தொடர்ந்து இந்த கருத்தை அபியாசப்படுத்துகிறார்கள். அவர்கள்தான் வெற்றியுள்ள பெற்றோர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக தாய் ஒவ்வொரு நாள் காலையிலும் தன்னுடைய குழந்தையை மலர்ந்த முகத்துடன் குரலுடனும் வாழ்த்துகிறாள். அதன் மனதிற்கும் சரீரத்திற்கும் நலமாய் இருக்கக்கூடிய சந்தோஷமான யோசனையை கூறுகிறாள். அதற்கு ஆரை அறிவிக்கும் போது அவளுடைய பேச்சு சத்தம் போடுகின்ற அழகான பறவைகளை குறித்தும் ஜன்னலை பார்த்து எல்லோரையும் எழுந்தி நல்லவர்களாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி அழைக்கும் பெரிய சூரியனை பற்றியும் இருக்கிறது. மேலும் தேவனை பற்றி போதிக்கும் அதிகமான பாடங்களும் ஒருவருக்கொருவர் உதவியாயிருக்கும்படியாக கூறுவதும் இன்னும் அதிக பயன் தரும் யோசனைகளாகும். அதே வேளையில் இன்னொரு சுத்தரிக்கின்ற நாளை பற்றிய புகார் உஷ்ணம் அசௌகரியம் அதிருப்தி ஆகியவை பற்றிய ஒரு யோசனை மகிழ்ச்சியின்மையை உற்பதிக்கும். ஆனால் சூரிய வெளிச்சத்திற்கு பதிலாக மழையும் மந்தாரமுமாய் காணப்படுமானால்
அந்த நாளை குறித்து சோர்வுடனும் நினைத்து மற்றவர்களுக்கு சோர்வான சிந்தனைகளை யோசனையாக கூறினால் அது இன்னும் காரியங்களை மோசமாக்கும். மழை நாட்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. நம்முடைய மனங்கள் இவைகளை அறிந்து துரிதமாக யோசனைகள் மூலமாக தோழர்களிடம் கூற வேண்டும். தாய் பிள்ளையின் ஏமாற்றத்தை எதிர்பார்த்து அதை மாற்றுவதற்கு அதனிடத்தில் ஏவன் பூக்கள் மரங்கள் புற்கள் ஆகியவைகள் பருகவும் புத்துணர்ச்சி பெறுவதற்காக ஒரு குளியலையும் கொடுப்பதற்காக அழகான மழையை நமக்கு தந்திருக்கிறார் என்று கூற வேண்டும். அதன் மூலம் அவைகள் நமக்கும் பிரகாசமாகவும் உற்சாகமாக இருக்கும்படியாகவும் அதன் மூலம் நமக்கு அவைகளின் பலனை தரும்படியாக மழையை கொடுத்திருக்கிறார் என்றும் கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, கால்நடைகளும் நாமும் குடிப்பதற்கு குளிப்பதற்கும் சுத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கும் மழையை தந்திருக்கிறார் என்றும் கூறுவதுடன் அவரை துதிக்கவும் வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் கூற வேண்டும். இன்னொரு பயனுள்ள ஒரு யோசனையை கூட கூறலாம். பலத்த மழைக்காற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அதற்கான ஆடை அணிவதுடன் கடினமான பாதரட்சைகளை போடுவதற்கு இது ஏற்ற தருணம் என்று சொல்லுவதுடன் நமக்கு மழையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பள்ளியும் வீடும் இருப்பதற்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறலாம். இல்லையெனில் இன்னொரு யோசனை இப்படியாக கூறலாம். என்னுடைய சிறு பையனும் பெண்ணும் சகதியையும் சேர்ந்து கிடக்கும் தண்ணீரையும் தவிர்ப்பதற்கு மிக கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க முடியும். மேலும் வீட்டிற்குள்ளோ அல்லது பள்ளிக்கூடத்திற்குள்ளோ சேற்றை கொண்டு வரக்கூடாது. பன்றிகள் சேற்றை விரும்புகின்றன. அவைகள் எதை குறித்தும் அதிக அறிவில்லாதிருக்கிறது. ஆகையால் அவைகள் ஒரு பட்டியலில் அடைத்து வைக்கப்பட வேண்டும். ஆனால் நமக்கோ ஆண்டவர் அழகையும் சுத்தத்தையும் உயர்வாக மதிக்கும்படி நிதானிக்கும் தன்மையையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே பன்றிகளையும் கீழ்த்தரமான மிருகங்களையும் அசுத்தம் போன்றவைகளை பின்பற்றுவது நம்மையும் நம்முடைய சிருஷ்டிகளையும் பலவீனப்படுத்துவதாகும். அது இழிவுள்ள செயலாகும். பிரயோஜனமான தேவைப்படுகிற வேலையின் நிமித்தம் எவராவது அழுக்கடைந்தால் அது மரியாதை குறைவானதல்ல. ஆனால் ஒருவர் ஒருவரும் தேவைக்கு மேலாக அழுக்கடைய கூடாது. மேலும் அவன் சுத்தப்படும் வரை இடைப்பாடுதல் அல்லது ஓய்வு எடுக்கக்கூடாது. இப்படியான பயனுள்ள யோசனைகள் பிள்ளைக்கு மாத்திரமல்ல பெற்றோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட அவசியமில்லை. இப்படியாக தன்னுடைய பிள்ளையை வாழ்த்துகிற பெற்றோர் முதலாவதாக தன்னுடைய இருதயத்தில் சந்தோஷமான யோசனைகளை முன்னரே வைத்திருக்க வேண்டும். இது உண்மையாக இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட நல்ல சந்தோஷமூட்டும் யோசனைகள் பிள்ளைகளுக்கென்று மாத்திரம் இருப்பதில்லை. இதே போன்று மனைவிக்கு புருஷனுக்கு அயலகத்தாருக்கு வேலையாட்கள் போன்றவர்களுக்கும் செல்லுகிறது. வாய்ப்பேசாத மிருகங்கள் கூட இதனால் ஆசீர்வாதம் பெறும். ஜென்ம சுபாவமுள்ள மனிதனோ மனுஷியோ ஓரளவிற்கு இதை அத்தியாசப்படுத்த முடியும். ஆனால் பரிசுத்த சத்திய ஆவியினால் சிறந்தவர்களிடத்தில் மாத்திரமே தேவனுடைய அன்பு இந்த புதிய வாழ்க்கையில் உயர்ந்த அளவுக்கு வெற்றியை அடைய நிச்சயமாய் எதிர்பார்க்கப்பட வேண்டும். புதிய வாழ்க்கை சாத்தானின் ஆட்சியின் கீழ் இங்கேயே ஆசீர்வாதங்களை சிதறடிக்கும்படி தொடங்குகிறது. ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே மேசியாவின் ராஜ்யத்தின் கீழ் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதிருப்தி என்பது நம்முடைய நாட்களில் காணப்படும் பெரிய பொல்லாங்குகளில் ஒன்றாக இருக்கிறது. அது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சந்தோஷமளிக்கக்கூடிய யோசனைகளை கொடுக்க எல்லாரும் முயற்சிக்கும் போது வளர்ச்சியை உற்சாகப்படுத்துவது கடினமாக இருக்கிறது. இதே முறை பிள்ளையின் சுகவீனத்திலும் ஆரோக்கியத்திலும் உணவு முறையில் பின்பற்றப்பட வேண்டும். ஒருபோதும் பிள்ளையிடம் வலிகளை பற்றியும் வேதனைகளை பற்றியும் சொல்லக்கூடாது. ஏனெனில் மனம் உடனே இதை யோசிக்க தொடங்கும். அது ஏதாவது பலவீனம் அல்லது வேதனை இருந்தால் அதை இன்னும் மோசமாகும். மேலும் வலிகளும் வேதனைகளும் சம்பாஷணையின் பொருளாக விசேஷமாக சாப்பாட்டு மேசையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் ஒவ்வொரு சிந்தனையும் மனப்பாங்கும் சந்தோஷமானதாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். நல்ல யோசனை அதிகாலையில் கொடுக்கப்படுவதுடன் மறுபடியும் சொல்லப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே என் சிறு பையன் சந்தோஷமாக இருக்கிறானா? அவன் அப்பா அம்மா
தங்கை, அக்கா, அண்ணன், தம்பி, நாய் ஆகியோரை நேசிக்கிறானா? ஆம், அது சரிதான். நான் அப்படித்தான் நினைத்தேன். அவன் நல்ல காலை உணவுக்காக பசியுடன் இருக்கிறானா? அவனுக்கு பால் சர்க்கரையும் கலந்த நாட்டத்தினால் செய்யப்பட்ட கஞ்சி, பிஸ்கட், ரொட்டி, பட்டர், ஜாம் வேண்டுமா? இன்றைக்கு நாம் வெள்ளரிக்காய் அல்லது பழுத்திராத ஆப்பிள் பழங்களை சாப்பிடக்கூடாது. இவைகள் என் சிறு பையனுக்கு வயிற்று வலியை கொடுக்கிறது. இதற்கு பதிலாக உண்மையிலேயே அவனுக்கு நல்லதாக இருக்கிற வேறு ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்படி செய்வது நல்லதாக இருக்காதா? இன்றைக்கு மேடையில் சோளம் இருக்கும், ஆனால் என் சிறு குழந்தைக்கு நல்லதாக இருக்காது. உணவு அவன் அருகில் வரும்போது வேண்டாம், நன்றி என்று கூறுவான். தேவன் விரும்புகிறபடி, அவனுடைய அப்பாவும் அம்மாவும் விரும்புகிறபடி அவன் நல்ல சுகத்துடனும் வலுவான சரீரத்துடனும் இருக்க விரும்புகிறான். சுயத்தை வெறுப்பதற்கு அது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். நல்ல மனிதனாக மனுஷியாக வளர தேவையான இந்த பெரிய பாடத்தை தங்களுடைய சிறு பையன் அல்லது சிறுமி கற்றுக் கொள்வதில் அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடைவார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் பாவ காரியங்களிலும் தேவனுடைய காரியத்தை தடை பண்ணக்கூடிய எல்லா காரியங்களிலும் தன்னைத்தான் வெறுப்பதை அபியாசப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலக பிரகாரமான ஜனங்கள் கூட பரிணமிக்க கூடியவனை பலவீனம் உள்ளவனாக, ஆண் தன்மை அற்றவன் அல்லது பெண் தன்மை அற்றவன் என்று அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது அப்பாவும் அம்மாவும் அவர்களுடைய சிறு பையனுடைய சித்தம் எவ்வளவு பலமுள்ளதாக இருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அவன் வெற்றி பெறுவான் என்று நாம் நிச்சயமாகவே நம்புகிறோம். சுயத்தை அடக்குவதை தேவன் எவ்வளவு அதிகமாக விரும்புகிறார் என்பது வேதாகமம் கூறுவதிலிருந்து தெரிகிறது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. ஒழுக்கம் பற்றிய கேள்விக்குரிய பாடங்கள் யோசனைகள் மூலமாக நடத்துவது நல்லதாகவும் அல்லது பொல்லாங்காகவும் இருக்க வாய்ப்புண்டு. நாம் பொல்லாங்கு செய்யலாம் என்று கூறுவது பொல்லாத செய்திகளுக்கு ஊக்கமளிக்க வலிமையுள்ளதாக இருக்கிறது. நாம் நன்மை செய்வோம் என்று கூறுவது நன்மை செய்வதற்கு ஊக்கமளிக்க வலிமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே சரி தவறு, உண்மை போய், கணத்திற்குரியது கணநிலத்திற்குரியது ஆகியவை அடிக்கடி ஒவ்வொரு நாளிலும் எல்லா காரியங்களிலும் பார்க்கப்பட வேண்டும். உண்மை, கனமுள்ளது, சரியானது ஆகியவை அதன் உண்மையான உன்னத நிலையில் காட்டப்படுகிறது. இவைகள் நம்முடைய ஆண்டவரும் சிருஷ்டிகருமானவரால் அங்கீகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, கணத்திற்குரிய நல்ல ஆண்களாலும் பெண்களாலும் அங்கீகரிக்கப்படுகிறது. அவர்களை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டும். பிள்ளையின் மனம் கனத்துக்குரியவைகளையும் உண்மையானவைகளையும் வியப்புடன் பார்க்கும்படியாக ஆரம்பத்திலேயே தொடர்ச்சியாக கற்றுக் கொடுக்கப்படும் போது அதன் மனதில் பொதுவாக அற்பமான அபகீர்த்தியுள்ள நடத்தைக்கு எதிராக ஓர் அரணை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. சத்தியத்தினால் இன்னும் பரிசுத்தமாக்கப்படாமல் இருந்தாலும், ஆவியினால் இன்னும் மறுபடியும் பிறவாமல் இருந்தாலும், அவன் அல்லது அவள் கனத்துக்குரிய மனுஷனாக அல்லது மனுஷியாக இருப்பதற்கு தேவையான குணத்தை ஆழமாக பதிவிட்டது. மேலும் பரிசுத்தமாக்கப்பட்டால், ஆவியினால் மறுபடியும் பிறந்தால், அவன் அல்லது அவள் தற்போதைய வாழ்விலும் எதிர்கால வாழ்விலும் வெற்றிகரமான ஊழியத்திற்கு அதிகமான தருணங்கள் பெறலாம். பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு திருத்துதல் அல்லது கண்டிப்பு தேவைப்படுகிறது. அதன் நன்மைக்காக இரக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னுடைய சிறிய பெண்ணை நான் அதிகமாக நேசிக்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறேன், ஆண்டவர் அனுமதிக்கிறபடி நடத்த முயற்சிக்கிறேன். ஆனால் அவள் எனக்கு வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. இந்த கீழ்ப்படியாமையை அவள் மற்றவர்களின் உதாரணத்தை பின்பற்றியதால் வந்தது. அவளுடைய அம்மா சொன்னபடி செய்வதற்கு அவளுடைய மனோசக்தியை பூரணமாக உபயோகிக்காததால் ஏற்பட்டது என்று நிச்சயமாக தெரியும். இம்முறை நான் உன்னை மன்னித்து விடுவேன், தண்டிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை உன் மனதில் பதிய வைப்பதற்காக நீ பதவிக்கு செல்வதற்கு முன் உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். என் அன்பு மகளே, இப்பொழுது உன்னுடைய சித்தத்தை கட்டுப்படுத்துவதில் அதிகமாக பிரயாசம் எடுத்து இன்னொரு முறை என்று வரும்போது நான் சொன்னபடி செய்வாய் அல்லவா மகளே? எனக்கு தெரியும் நீ அப்படி செய்வாய். அடுத்த முறை இந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் குழந்தையின் உண்மையான வாழ்வுகளையும் நோக்கங்களையும் பற்றி கேள்வி கேட்க கூடாது. என்னுடைய சிறிய மகள் மறுபடியும் தவறிவிட்டதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். அன்பான மகளே,
உன்னுடைய நல்ல நோக்கங்களை சந்தேகிக்கவே இல்லை. ஆனால் உன்னால் முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ உன்னுடைய மனோசக்தியை உபயோகிக்கவில்லை என்பதை காணும் போது வருந்துகிறேன். எதிர்காலத்தில் நீ செய்வாய் என்று நிச்சயமாக நம்புகிறேன். என் குழந்தையே, உன்னிடத்தில் என்னுடைய கடமையை செய்வதும் சந்திப்பதும் அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் இதை காட்டிலும் உன்னை புகழ்ந்து பேசுவது எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நீ வெற்றி பெறும் போது சீக்கிரத்திலேயே உன்னோடு சேர்ந்து கலிகூற முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த விஷயம் கீழ்ப்படியாமை என்பதை விட அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறது. இது உன்னுடைய எதிர்காலத்தையே பாதிக்கிறது. மனதில் தூண்டுதல் ஏற்படும் போது வேண்டாம் என்று சொல்ல நீ இப்பொழுது கற்றுக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளிலும் நீ தவறுவாய். ஆனாலும் என்னுடைய அன்பும் நம்பிக்கையும் போதனைகளும் இன்னும் அதிக பலன் தரும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு நடந்தது போல நம்முடைய வாழ்வின் தோல்விகள் எல்லாம் நமக்கு உதவியாக மாறலாம். ஆனால் அதற்கு நம்முடைய சித்தத்தை நியாயமானவைகளின் மேல் உறுதியாக பதித்திருக்க வேண்டும் என்பதை நீ கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்க காண்கிறோமோ அந்த இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த தோல்வி நமக்கு பிரயோஜனமான தாரமாக இருக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாட வேண்டும். அதை இருதயத்தில் பதிய வைக்க அவருடைய உதவியை கேட்க வேண்டும். மேலும் அடுத்த முறை மன தூண்டுதலினால் தாக்கப்படும் போது நீ நடந்து கொள்ளும் விதம் அவருக்கு அதிக பிரியமானதாக இருக்கும்படி கேட்க வேண்டும். எல்லா யோசனைகளும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வேத வாக்கியத்திற்கேற்ப கவனிக்கப்பட வேண்டும். வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் உள்ள தேவ வசன அட்டைகள் தொடர்ந்து பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது தேவனுடைய சித்தமே நியாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதையும், நம்முடைய எல்லா செயல்களையும் காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதையும், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், அதாவது புதிதாக பிறந்துள்ளவர்கள் மற்றும் தாழ்மையாக நீதியை தேடுகிற அனைவரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதையும் அவைகள் ஞாபகப்படுத்த வேண்டும். இதனை தொடர்ந்து வரும் ஆபத்து காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 739 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.